இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடகா மாநிலத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமடைந்த தனியார் பள்ளி ஆசிரியின் கொலை வழக்கில் இளைஞர் ஒருவர் தற்போது கைதாகியிருக்கிறார். 35 வயதான லோகேஷ், அவருடைய மனைவி தீபிகா ஆகியோர் கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டம் பாண்டவபூர் மாணிக்கியநகல்லி கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். இந்த தம்பதிகளுக்கு 8 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. தீபிகா மேலுக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இதற்கிடையில் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய வீடியோக்களை வெளியிட்டு புகழ்பெற்றார். இன்ஸ்டாகிராமில் அவருடைய ரீல்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. ஆனால் கடந்த 20 காலையில் பள்ளிக்கு சென்றவர் பிறகு வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய கணவர் லோகேஷ் பல இடங்களில் தீபிகாவை தேடியும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து மேலுக்கோடு காவல் நிலையத்தில் லோகேஷ் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கூடிய நிலைமையில் மேலுக்கோடு யோக நரசிம்ம சுவாமி கோவில் அடிவாரத்தில் சாக்கு மூட்டையில் 2 முன் பாதி புதைக்கப்பட்ட நிலைமையில் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பாதி அழுகிய நிலைமையில் உடலை தேடிய போது அது காணாமல் போன தீபிகா என்பது தெரிய வந்தது. முதல்கட்ட விசாரணையில் தீபிகா அந்த ரீல்களை வீடியோ எடுத்ததால் யாரோ அவரை கொன்று உடலை புதைத்துள்ளதாகவும், அதனால் தெரிந்தவர்கள்தான் யாரேனும் கொலை செய்திருப்பார்கள் என்றும் அந்த கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதற்கிடையே தீபிகாவுக்கும் ஒரு வாலிபருக்கும் மலையடிவாரத்தில் சண்டை நடந்தது என்றும் அதை வீடியோவாக ஒருவர் எடுத்து அதை போலீசிலும் கொடுத்திருக்கிறார். அதை போலீசார் விசாரித்த போது தீபிகாவுடன் சண்டை போட்டது மாணிக்கியநகல்லி கிராமத்தைச் சேர்ந்த நிதிஷ் கவுடா என்பது தெரிய வந்தது. தீபிகாவின் குடும்பத்தினரும் நிதிஷை கொலை செய்ததாக குற்றம் சாட்டினர். தீபிகாவிடம் கடைசியாக செல்போனில் பேசியவர் இவர் என்பதும் தெரிய வந்தது. தலைமறைவான அவரை பிடிக்க 2 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன. இதனையடுத்து விஜயநகர மருத்துவமனையில் நிதிஷை மேலுக்கோட்டை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தீபிகாவை நான் கொல்லவில்லை என்று முதலில் கூறிய அவர் போலீசாருடைய கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். தீபிகாவும் நிதிஷும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் 2 முன்பு 2 இடையே பழக்கம் ஏற்பட்டது. 2 அக்கா தம்பி போல பழகி வந்துள்ளனர். இவர்கள் 2 இடையே தகாத தொடர்பு இருக்கலாம் என்று குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர். நிதிஷிடம் பேசுவதை தவிர்க்குமாறு தீபிகாவுக்கு அவருடைய குடும்பத்தினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனால் அவருடன் பேசுவதை தீபிகா நிறுத்தி கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த நிதிஷ் கவுடா தன்னிடம் பேசுமாறு அவரை வற்புறுத்தினார். இதற்கு சம்மதிக்காத தீபிகா மீது கடும் கோபத்தில் இருந்த நிதிஷ் கவுடா தீபிகாவை கொன்றுவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். அதன்படி கடந்த 20 நிதிஷின் பிறந்தநாள் என்பதால் தீபிகாவிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நிதிஷின் பிறந்தநாள் என்பதால் அவருக்கு ஒரு சட்டையை எடுத்துக்கொண்டு யோக நரசிம்ம சுவாமி கோயிலின் அடிவாரத்தில் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார் தீபிகா. அப்போது நிதிஷ் மற்றும் தீபிகா இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தீபிகாவை நிதிஷ் கழுத்தை நிறுத்து கொலை செய்து விட்டார். பிறகு உடலை சாக்கு மூட்டையில் அடைத்து ஏற்கனவே தோண்டியிருக்கூடிய ஒரு குழியில் போட்டு புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தீபிகாவை காணவில்லை என அவரது கணவரும் பெற்றோரும் தேடிய போது தீபிகாவின் தந்தைக்கு நிதிஷ் அடிக்கடி போன் செய்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்று கேட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் தற்போது நிதிஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.